ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம முகச்சித்திரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம் இது நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்த ஒரு மலையாள படத்துடைய ரீமேக்குங்க திருமணத்துக்கு பிறகு பெண்கள் அனுபவிக்கிற வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்குங்க கணவர் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும்னு சொல்லி நிறைய பெண்களுடைய விருப்பம் இருக்கும் ஆனா இங்க அது அதிகமாக போய் இங்கன்னு இல்லைங்க நிறைய வீட்டுல இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாம ஒவ்வொரு மனைவியும் இதை அனுபவிச்சுட்டு காலையில அதே புருஷனுக்கு தோசை சுட்டு கொடுக்கற ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த படத்துடைய ஒன்லைன் சொல்லி இந்த படத்துல இருக்கிற சுவாரஸ்யத்தை நான் குறைக்காம டக்குன்னு உள்ள கதைக்கே கூட்டு போயிடுறேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கும் சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல் அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க வழக்கமா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேராச்சு நம்ம வீடியோவை பார்ப்பாங்க ஆனா ஒரு மாச காலமா வியூஸ் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுது நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சேனல்ல போற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு காட்டவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க யூடியூப் தரப்புலயும் பேசி பாருங்க இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளிய வரணும்னா அது உங்களோட கையில தாங்க இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு எல்லாரும் லைக் போட்டுட்டு பாருங்க ஏன்னா உங்க லைக் மூலயமா தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு தெரிய வரும் சீக்கிரமா இந்த சுச்சுவேஷன் மாறும் பழையபடி நல்ல நல்ல கண்டென்டோட உங்களை வந்து என்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போறேன் பைதிவே கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே மண்டையில கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ராஜ்குமார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஒரு கோர்ட் வாசல்ல நிக்கிறாரு இந்த ராஜ்குமாருக்கு ஆதரவா வாசி அப்படின்ற ஒரு வக்கீல் அங்க ஆஜராகிறாரு ராஜ்குமாரோட வாழ்க்கை இந்த அளவுக்கு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மூலியமா உங்களுக்கு சொல்றேன் ராஜ்குமார் ஒரு பெரிய டாக்டருங்க அதுவும் முக்கியமா ஒருத்தருடைய முகத்தை ஆபரேஷன் பண்ணி இன்னொருத்தரோட மூஞ்சில அவங்களுடைய முகத்தை செட் பண்ணிடுவாரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாக்கி சான் முகத்தை எடுத்து ப்ரூஸ்லிக்கு வச்சுட்டு ப்ரூஸ்லி முகத்தை எடுத்து ஜாக்கி சானுக்கு இவரால் வைக்க முடியுங்க இப்படிப்பட்ட டாக்டருக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாரு அவருடைய பேரு நவீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தோழி இருப்பாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றாங்க அவங்க பேரு காயத்ரி காயத்ரிக்கு நம்ம ராஜ்குமார் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவர் மேல சின்ன வயசுல இருந்தே

ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பொண்ணு பார்த்துட்டு இருப்பாருங்க தான் அவருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போகுது இப்போ அந்த பார்வதியை காமிக்கிறாங்க ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க அம்மா இல்லாத பொண்ணு அப்பா மேல உயிரையே வச்சிருப்பாங்க அப்பா கூடாதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க அப்படிப்பட்ட பொண்ணை தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ பாக்குறாருங்க பார்வதியை பார்த்த உடனவே ரொம்ப பிடிச்சி போகுது எனக்கு வரப்போற மனைவி எப்படிலாம் அழகா இருக்கணும் என்ன மாதிரியான குணத்துல இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி எல்லாமே பார்வதி கிட்டே இருக்குங்க நம்ம ஹீரோ நல்லா பேசுறதை பார்த்து பார்வதிக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போக அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க

சாவித்திரிக்கு அப்பா அம்மா இல்லைங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் படிப்பாங்க இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்க இப்போ இது எல்லாத்தையும் அந்த நவீன் கிட்டையும் காயத்ரிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க கிட்டையும் ஷேர் பண்றாங்க இப்போ நம்ம ஹீரோவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம காயத்ரிய பாக்க வர அவங்க தனியா ஒரு வீடு எடுத்துருப்பாங்க ஒரு சரக்கு பாட்டிலோட தாங்க வராரு என்னடா மாடனான பொண்ணுன்றதுனால குடிப்பேன் தம் அடிப்பேன்னு நினைச்சிட்டியா லவ் ஃபீல் இருக்குடா இது வரைக்கும் நான் பத்து கதை எழுதிருக்கேன் அந்த எல்லா கதைக்கும் ஹீரோவோட பேர் என்ன தெரியுமா உன் பேரு ராஜ்குமார் தான்டா ஒவ்வொரு கதையிலையும் உன்னு நினைச்ச ரொமான்டிக் சீன்ல எழுதிருக்கேன் எல்லாமே போச்சடா எல்லாவும் தூக்கி எரிஞ்சிட்டியடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க அங்க அவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி நம்ம பார்வதியோட போட்டோவெல்லாம் காமிச்சு கல்யாணத்துக்கும் இன்வைட் பண்ண சரி ஓகே சின்ன வயசுல அப்படியே போட்டோம் கல்யாணத்துக்கு வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரி காயத்திரையும் சமாதானம் ஆகுறாங்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க ஹீரோ கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அவருடைய வக்கீலான வாசிய காமிக்கிறாங்க அவரு ஒரு பயங்கரமான வக்கீலுங்க நாப்பத்தொன்பது கேஸ வாதாடி எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு ஒரு அன்பான மனைவி இவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் வேற தன்னோட மனைவி கூட ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாரு கேச ஜெயிச்சிட்டு அப்படியே வெளியே போலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இப்ப திரும்பி கதை பின்னாடி போகுது ஹீரோவோட கல்யாணமும் நல்லபடியா நடக்குது பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா அதெல்லாம் பார்க்கும் காயத்ரி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க பார்வதி அவங்க குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு வரத பார்க்கும் போதோ நம்மளுக்கு இப்படி ஒரு குடும்பம் இல்லையேன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்ப ஹீரோ கூடிய வந்து பார்வதி ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க நிறைய ரொமான்ஸோட இருக்காங்க ஒரு கட்டத்துல காயத்ரியோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோவும் அவங்க மனைவியான பார்வதியும் போக காயத்ரி தன்னுடைய எக்ஸ் விஷயத்தெல்லாம் அவங்க மனைவி கிட்ட நம்ம ஹீரோ மறைச்சிருக்காருங்க அங்க அவங்களுடைய சாரியில குளம் பாம்பு ஊத்திக்க காயத்ரியோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அங்க மனைவி நிக்கிறாங்க அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோவோட மைண்ட் மாறுது வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்பி நெருங்கி இருக்கிறாரு இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம காயத்ரி பைக்ல போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அதே சமயத்துல நம்ம பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் பிரெக்னென்டா இருக்காங்க அந்த நல்ல செய்தியை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வரப்போ காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் நம்ம ஹீரோ கேள்விப்படுறாரு உடனே தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ஓடுறாரு அவங்களோட மூஞ்சி அந்த இடத்துல பயங்கர சேதாரத்தோட இருக்க காயத்ரி பொழைக்கணும்னா ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுதுங்க

கால் பண்ணி பிளட் குடுத்தா தயாரா இருப்ப நிறைய தண்ணி குடின்ற மாதிரி நிறைய தண்ணி எல்லாம் குடிக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்துல பார்வதியை பாக்கிறதுக்கு அவங்க அப்பா வர வீட்டுக்கு வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குதுங்க அப்ப திடீர்னு மாடியில இருந்து ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேக்குது ஓடி போய் பார்த்தா நம்ம பார்வதி கீழே விழுந்து கிடக்குறாங்க மண்டை உடஞ்சிருக்குங்க அவங்க அப்பாக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க அப்பதான் உங்க மனைவி பிரெக்னன்டா இருந்திருக்காங்க இந்த விஷயத்த மறைச்சு பிளட் குடுத்திருக்காங்க பார்வதியோட அப்பா வந்து பார்வதியை கூப்பிட்ட உடனே அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்ப படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இப்ப மண்டை உடஞ்சி எவ்வளவு சீரியஸா போயிடுச்சுன்ற மாதிரியான உண்மை எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியாம கத்தறி அழுகுறாருங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியோட அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தானே நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருதுங்க உங்க பொண்ணு என்ன செட்டா போயிட்டா தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க இன்னும் ஒரு மாசத்துல உங்க பொண்ணு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பாவையும் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு தன்னோட மனைவியை பார்த்துக்கலான்னு வர அந்த இடத்துல உண்மையாலே நம்ம பார்வதி இறந்து போறாங்க இந்த தகவலை நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவருக்கும் ஒண்ணும் புரியலைங்க திரும்பி கலங்கி போறாரு கதறி எழுகிறாரு அங்க அந்த நர்ஸ் வராங்க அவங்களும் உங்க மனைவி பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரியாம அவங்க கிட்ட இருந்து பிளட் எடுத்துட்டேன் அதனால தானே மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாரியா ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு காயத்ரிய காப்பாத்ததுக்காக தாண்டா என் மனைவி பார்வதி உயிரையே கொடுத்திருக்கா அதனால என்னோட திறமைய நான் இங்க காட்ட போறேன் பார்வதிக்கு திரும்பி உயிர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முடிவெடுக்கிறாரு அதாவது அவங்க மனைவி பார்வதியோட முகத்தை ஆப்ரேட் பண்ணி அங்க ரொம்ப சேதாரத்தோட இருக்கிற காயத்ரியோட முகத்துல வெச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருங்க அப்படி அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷனும் நடக்குது ஆப்ரேஷன் நல்லபடியா முடியுது காயத்ரிக்கு இப்போ பார்வதியோட முகம் வருதுங்க அப்போ ஒரு சின்ன சீனை காமிக்கிறாங்க சின்ன வயசுலயே இந்த பார்வதிக்கும் காயத்ரிக்கும் ஒரு கனெக்ட் இருக்காங்க ரெண்டு பேரும் சீதா வேஷம் போட்டிருப்பாங்க இப்ப அப்படியே நிகழ்காலத்துக்கு வருது ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கோமால இருந்த நம்ம காயத்ரி கண் முழிச்சிட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து பாக்குறாரு காயத்ரி முகத்துல இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்கிறாங்க காயத்ரி நீ எதை நினைச்சோ பேனிக் ஆக வேணாம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கண்ணாடியை பாருன்ற மாதிரி சொல்ல அங்க பார்வதியோட முகம் அவங்க முகத்துல இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் பார்வதி உனக்காக இறந்து போன விஷயத்தெல்லாம் அங்க சொல்றாங்க அவங்களும் அந்த இடத்துல கதறி எழுகிறாங்க அவளோட உயிரையே கொடுத்து அதுவும் அவளோட முகத்தையே கொடுத்து என்னை காப்பாத்திருக்காளேன்னு சொல்லி பார்வதிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோ நம்ம காயத்ரி பக்கத்துல வந்து பார்வதியோட வீட்டுலதான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன்னால கொஞ்ச நாளுக்கு பார்வதியோட ஃபேமிலிய உன்னோட ஃபேமிலியை ஏத்துக்க முடியுமா அவங்க கிட்ட நீ பார்வதி பார்வதி மாதிரியே நடிகிரியான்ற மாதிரி கேட்க நம்ம காயத்ரிய சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி இல்லைன்னா எங்க இருப்பாங்க அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு பொண்ணா நடிச்சா மட்டும் போதுமா உனக்கு பொண்டாட்டியா இருக்க வேணாமான்ற மாதிரி காயத்ரி கேட்க அதை பத்தி நான் முடிவெடுக்கலன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ மறுத்துடுறாருங்க காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது நம்ம ஹீரோயினியும் ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வராரு அவங்க முகம் முழுக்க தையில் தாங்க போட்டிருப்பாங்க அது எல்லாமே ஆடுற விதமா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோ காட்டுற நெருக்கத்தை பார்த்து காயத்ரிக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நான் உன்னோட பார்வதியாவே மாறுறேன் நம்ம திரும்பி குடும்ப நடத்த அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரை திரும்பி கல்யாணம் பண்றாங்க நம்ம காயத்ரி நம்ம பார்வதி முகத்துல இருக்கிற நம்ம காயத்ரிய பார்க்க பார்வதியோட அப்பாவும் வர அவங்க முன்னாடி பார்வதி மாதிரி இவங்க நடிக்கிறாங்க பார்வதிக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு ஆனாலும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க எல்லாரும் மாறிடும் அப்படின்னு அவங்க அப்பாவையும் அவங்க சொந்தக்காரங்களையும் சோ இவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அந்த இடத்துல இருந்தும் அனுப்பி வைக்கிறாரு காலங்கள் ஓடுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க அப்ப ஹீரோ வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டி இருக்குங்க இப்ப காயத்ரி அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட பாக்க வராங்க நான் தான் காயத்ரி சொல்ல அவங்க ஃப்ரெண்டால அங்க நம்பவே முடியலைங்க அப்பதான் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஃப்ரெண்டு சும்மா இருக்காம அப்பப்போ புருஷன் உன்னை லவ் பண்ணல உன் முக மாதிரியே இருக்கிற பார்வதியை தான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏத்தி விட பரவாயில்ல பார்வதி எனக்காக உயிரியே கொடுத்துருக்கா அவளுக்காக நான் இதை கூடிய பண்ண மாட்டேன்னு சொல்லி காயத்ரி ரொம்ப பெருந்தன்மையா இருக்காங்க இப்போ பார்வதியோடைய நகையெல்லாம் எடுத்து நம்ம காயத்ரி போட்டுக்க அங்க ரொம்ப செக்ஸியா ஒரு போட்டோ எடுத்து அவங்க புருஷனுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அப்பதான் கபோர்டுக்குள்ள இருக்கிற பார்வதியோட பழைய போன அவங்க பார்க்கறாங்க அந்த போன்ல அவங்க அம்மாக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் நம்ம பார்வதி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் பார்வதிக்கு தான் அம்மா இல்லையேன்னு சொல்லி அம்மா இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா வாய்ஸ் நோட் சேவ் பண்ணி வச்சிப்பாங்க அத அவங்க மட்டும் தாங்க கேட்டுப்பாங்க பார்வதி முகத்துல இருக்கிற காயத்ரி கேக்குறாங்க அவங்க கல்யாணம் ஆக போற சந்தோஷத்துல பேசினதையும் கல்யாணம் ஆட்டதுக்கு அப்புறம் தன்னோட புருஷன் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற சந்தோஷத்துல பேசினதெல்லாம் கேட்க ஒரு வாய்ஸ் நோட்டை ஓபன் பண்ணும் போது அவன் சரியான மிருகமா இருக்கு செத்து போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க அத கேட்ட காயத்ரி பயங்கரமா ஷாக் ஆவறாங்க உடனே ஹெட்போன் எல்லாம் போட்டு அந்த வாய்ஸ் வாய்ஸை திரும்பி கேட்க அந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோ ராஜ்குமாரோடைய பயங்கரமான உண்மை தெரிய வருது அவர் என் நேரமோ ரொமான்ஸ் 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 சொல்லி ரொமான்டிக்கான மூட்ல மட்டும் தாங்க இணைந்திருக்காரு அவர் ஒரு காம கொடூரனா தன்னோட மனைவிய இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுமைப்படுத்திருக்காருங்க சமையல் அறையிலயும் சரி பூஜை அறையிலையும் சரி தன்னோட மனைவியை விட்டு வைக்காம அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காருங்க அவ்வளவு ஏங்க அவங்களுக்கு பீரியட்ஸ்ங்க அந்த டைம்ல கூட தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்தி அவங்க கூட ஒன்னா இருந்திருக்காருங்க அந்த காம கொடூரன் இந்த வழியெல்லாம் நம்ம ஹீரோயினால பொறுத்துக்க முடியாம தான் அந்த வாய்ஸ் நோட்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லி கதறி அழுகுறாங்க நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேப்பர்லயும் படிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நம்மள சுத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கு கட்டண மனைவியில அவளை என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டா அதனால என்ன வேணா பண்ணிக்கலாம் எவ்வளவு நெருங்கி வேணா இருந்திருக்கலாம் சொல்லி மனைவியோட ஃபீலிங்க புரிஞ்சுக்காம இங்க சில கணவர்கள் இருக்கதாங்க செய்யறாங்க இந்த தான் அங்க நம்ம பார்வதி அனுபவிச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்ட நம்ம காயத்ரி

அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு சுத்தியலை எடுக்கிறாங்க இந்த நவீனோட முட்டிய ஒண்ணு வைக்கிறாங்க அடி உன் முட்டில இல்ல புரிஞ்சா சரி உண்மையெல்லாம் சொல்லு பார்வதியா என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி தாங்க நடுங்க வைக்கிற ஒரு நம்ம ஹீரோ ராஜ்குமார் அவங்க மனைவி பார்வதி உயிரோட இருக்கும் போது அவங்க கூட இது மாதிரி நெருங்கி இருந்திருப்பாருல அதுவும் எல்லா டைமும் நெருங்கி இருந்திருப்பாரு ஒரு நாள் இந்த பார்வதி அவங்க புருஷ மேல கோவப்பட்டு ஒரு அரை விட்டு தள்ளி விட்டுருப்பாங்க அதுல இருந்து எப்படி நெருங்கி இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காதுங்க என்னடா பார்வதி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கா கிராமத்து பொண்ணு வேற ஏமாத்தி எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ண இப்போ என்னன்னா ஒன்னா இருக்கும் போதும் அவகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டேங்குதுடா பேசாம காயத்ரியே லவ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு அவ என்ன நினைச்சு பத்து கதை எழுதிருக்கலாம் அவளை பண்ணியிருந்தா கூட இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பான் போல இப்படி இந்த பார்வதியை நம்பி என் வாழ்க்கையே வீணா போச்சேடான்ற மாதிரி இப்படி அப்பாண்டமா தன்னோட நண்பன் கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்காருங்க அப்பதான் காயத்ரிக்கு ஆக்சிடென்ட்டான தகவல் தெரிய வர இவரு ஒரு பயங்கரமான பிளானை போடுறாரு பார்வதி இப்ப பிரெக்னென்டா இருக்கா அந்த விஷயம் எனக்கு தெரியாது

என்னோட காம பசியை தீர்த்துக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்டா அப்படின்ற ஒரு மோசமான பிளான் மூலியமாக தாங்க அவங்க ஹஸ்பண்ட் இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அதாவது தன்னோட மனைவியை இவ்வளே கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கான்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல நவீன் சொல்ல இதை பார்வதியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ நவீனையும் அந்த இடத்துல அவழ்த்து விட்டுறாங்க நீ பேசின வீடியோ எல்லாமே எங்கிட்ட ரெக்கார்டராக இருக்கு ஒருத்தருக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அது யாருன்னு சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் ராஜ்குமாருக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா இதை நான் லீக் பண்ணிடுவேன் மாதிரியும் பயம்புறுத்துறாங்க இப்ப காயத்ரி நம்ம பார்வதியோட படத்துக்கு முன்னாடி வந்து எப்போ உன்னோட முகத்தை கொடுத்து என்னை காப்பாத்தினியோ அப்பயே நீ நான் ஆயிட்டேன் நான் நீ ஆயிட்டேன் இதுக்கப்புறம் இது உன்னோட பிரச்சனை இல்லை நம்மளோட பிரச்சனை நம்மளோட ஹஸ்பண்டான அந்த ராஜ்குமார பழி விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சுத்தியில எடுக்கிறாங்க இப்போ தன்னுடைய ஹஸ்பண்டான ராஜ்குமாருக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கால் பண்ணி ஏடா குடமா பேசுறாங்க இதை கேட்ட நம்ம ராஜ்குமாரும் ஒரு ரொமான்டிக் மூடோட தன்னோட வீட்டுக்கு வராரு வீட்ல இவங்க சிசிடிவி கேமராவையும் செட் பண்றாங்க கரெக்டா இவங்க கணவர் வரப்போ ஆன் ஆகுதுங்க அந்த இடத்துல இவங்க பீரியட்ஸ் வந்த மாதிரி சில செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து தொட வர இல்லைங்க இன்னைக்கு வேணாங்க பிளீஸ்ங்க பிளீஸ்ங்கன்ற மாதிரி நம்ம காயத்ரி அங்க நடிக்கிறாங்க ஏ என்ன கால் பண்ணி ஏடகுணமா பேசிட்டு இப்போ வந்து வேணாம்னு சொல்ற அதெல்லாம் முடியாது இப்பவே வா இப்பவே வான்ற மாதிரி அவர் கூப்பிட அவங்க கையெடுத்து குமுடுறாங்க அப்பையும் பக்கத்துல வராரு என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ தான் பார்வதிய போட்டு தள்ளனு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரிக்கும் சொல்ல அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு ஓ அப்படியா சரி அப்ப உன்னையும் போட்டு தள்ள வேண்டியது போட்டு தள்ளதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு வாட்டி நெருங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டுறன்னு சொல்லி ஒரு பியர் பாட்டில் எடுத்து நம்ம பார்வதியோட அதாவது காயத்ரியோட மண்டையிலேயே அடிக்கிறாரு இப்போ ஒரு டேபிள்ல அவங்க தலைய வச்சுட்டு அவங்க கூட நெருங்கி இருக்கிறதுக்கும் அதாவது கற்பழிக்கத்துக்கும் முயற்சி பண்றாருங்க பொறுமையை இழந்த நம்ம காயத்ரியும் அடியில ஒரு சுத்தியல் இருக்குங்க அதை எடுத்து அவங்க புருஷனோட தலையில அடிக்க உயிர் கொடுத்தவனே நான் தான் என்ன போய் நீ அடிக்கிறியா இப்ப சொல்றேன் ஒரு அநாதை கழுத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்காக தான் உன்னை பயன்படுத்தின. உனக்கு பண்ண ஆபரேஷனை வச்சு இந்த இடத்துல நான் நிறைய காசை சம்பாரிச்சிட்டேன். இப்ப நீ மனுவியா हूं ஐட்ட. ஒரு மனுவினா புருஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணனும். ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி சொல்ல. இதுக்கு தான் சொல்லி திரும்பி கோவப்பட்டு அந்த இடத்துல மண்டையில அடிக்கிறாங்க இப்ப இதனால தான் இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்திருக்குங்க. இவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து கோர்ட்லயும் கொடுக்கறாங்க. ஊர் முழுக்க சிசிடிவி ஃபுட்டேஜில வாய்ஸ்ல ரெக்கார்ட் ஆகாதல. அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் டைம்ல கூட இந்த ஆளு அவன் மனுவியே எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான் பாருப்பா அதனால இந்த பொண்ணு தலையில சுத்தியால அடிச்சது தப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க இப்போ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவன் பார்வதியை கொலை பண்ண விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வர போறது இல்ல இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் பார்வதியாவே இருந்துக்கிறேன் இவன் மேல செக்ஷுவலா ஒரு கேஸ போட போறேன் அதாவது மனைவியோட விருப்பமே இல்லாம அவளை வலுக்கட்டாயமா ஒன்னா இருக்க கூப்பிட்ட இந்த கணவருக்கு எதிரா ஒரு கேஸ போட போறேன் மனைவி நோ சொன்னா அந்த இடத்துல நோ தான் இது இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறேன் இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன்னா இதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒவ்வொரு புருஷனும் தன்னோட மனைவியோட பர்மிஷன் பிரச்சனை இல்லாம தொடமாட்டா அதுக்காக தான் இந்த நல்ல விஷயத்த பண்ண போறேன்ற மாதிரி அங்க பார்வதியாவே இருந்து இந்த கேஸை போடுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த இடத்துல ஒரு வக்கீல் ஆஜராகிறாருங்க அவருடைய ஃபர்ஸ்ட் கேஸ் தாங்க இது ஆனா தரப்பு வக்கீலான வாசி பயங்கரமா வாதாடுறாரு இவங்களே சிசிடிவிய செட் பண்ணிட்டு அந்த இடத்துல நாடகம் ஆடி இருக்காங்க என்னோட தரப்புல இருக்கிற ராஜ்குமார் ரொம்ப அப்பாவி தன்னோட மனைவி கூட நெருங்கி இருக்கலாம்னு சொல்லிதான் வீட்டுக்கு போயிருக்கான் ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த நடிப்பை பொறுத்துக்க முடியாம தான் அவன் பீர்பாட்ல எடுத்து அவன் மனைவியை அடிச்சிருக்கான் மனைவி

பதினாலு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல யாச்சி இந்த திருமண பலாத்காரம் நடக்குது வரானர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு திருமண பலாத்காரத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டா போதும் புருஷா சொல்ற எல்லாமே மனைவி பண்ணியாகணும் அவர் நோசனா கூட கணவர் கேட்க மாட்டாரு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணணுமா வரானர் நீங்க இந்த தீர்ப்பை மட்டும் பார்வதிக்காக கொடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளியவே சொல்ல முடியாம இங்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க சார்பா நீங்க பேசின மாதிரி இருக்கும் பொண்டாட்டி தானே என்ன பண்ணாலும் சகிச்சிக்கிட்டு போய்டுவா அப்படின்னு நினைச்சு வாழ்ற ஒவ்வொரு கணவருக்கும் சிறுபடி விழுந்த மாதிரி இருக்கும் ஒன்னு ஒண்ணு இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கிற மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா ராத்திரி முழுக்க கணவர் கிட்ட இந்த கஷ்டத்தை பட்டுட்டு அடுத்த நாள் காலையில அதே கணவருக்கு தோசை ஊத்தி கொடுப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மைன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வாசி இருக்கார்ல அவங்களோட மனைவிய அந்த இடத்துல எழுந்து கை தட்டிட்டு கண்ணி சிந்தி அழுதுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க அதை பார்க்கும் போது அந்த வாசியே கண் கலங்கி போறாருங்க அவரும் நம்மளோட மனைவி கிட்ட எப்படிதான் நடந்திருக்கோம் போலயும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு இப்ப வெளியே வந்து அவங்க மனைவி காலில் விழுந்தும் மன்னிப்பு கேக்குறாரு இந்த வாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்க நியாயமும் கிடைக்குதுங்க பார்வதியோட முகத்துல இருக்கிற காயத்ரிக்கும் நீதி கிடைக்குது பார்வதிக்கும் நீதி கிடைக்குது நம்ம ஹீரோவ தூக்கி உள்ள பத்து வருஷம் வைக்கிறாங்க அட்லாஸ்ட் இந்த வக்கீல் இந்த பார்வதியோடைய தாங்க நீ என்னோட பார்வதி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா பார்வதிக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்ல இப்படியே இந்த படத்தோட கதையையும் முடிக்கிறாங்க ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க மனைவி அப்படின்றவங்க நம்மளுடைய பார்ட்னர் தானே தவிர கணவருக்கு வந்த அடிமை இல்லைங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்களும் காதலோட தன்னோட மனைவி கூட குடும்பம் நடத்தினாலே போதும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறுங்க ஸோ இந்த கதையை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் உங்களுக்கு பிடிச்சிருந்த மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்